இல்லை அவங்களுடைய தேசிய செயலாளர் ஒரு பதிவு போட்டிருந்தார் திருக்குறள் என்பது இந்து சனாதன தர்மம் அப்படின்னு அவர் சொல்கிறார் நல்ல வழிக்கு நண்பர் ராகவனையும் ஒப்புக்கொண்டார் வள்ளுவர் காலத்தில் இந்து மதமே கிடையாது என்று அது தர்மம் தான் சொல்லுவேன் வர்றேன் அதுதான் ஆனால் இந்து சனாதன தர்மங்கிறாரு நீங்கள் வெறும் சனாதன தர்மம்னு சொல்லியிருந்தாவது அதற்கு ஒரு சரித்திரம் இருக்குன்னு ஒத்துக்குவேன் அதுவே இந்து என்கிற வார்த்தையை கொண்டு போய் திணிக்கிறாங்க வள்ளுவர் மீது முதல் விஷயம் அதே அவருடைய காலத்தில் இந்து இந்து மதம் கிடையவே கிடையாது அவருடைய படைப்பில் இல்லை வேதங்களில் கிடையாது இதிகாசத்தில் கிடையாது சாஸ்திரங்களில் கிடையாது முதல்ல அதை நண்பர் ஏற்றுக்கொள்ளணும் ஆனால் இங்கே விவாதத்தில் ஒத்துக்கிட்டு ஆனால் அங்கே என்ன போடுறாங்கன்னா வேண்டுமென்றே வள்ளுவர் மீது இந்து என்பதை திணிக்கிறாங்க இதுவே வந்து மிக மிக தவறானது இது வந்து சித்தாந்த ரீதியாக ஒரு திருகள் வேலை புரட்டு வேலை என்பதை முதலில் பதிவு பண்ணுறோம் இல்லை ஏன் பதற்றம் எவ்வளோ பத பதட்டம்லாம் ஒன்றும் இல்லைங்க அவங்க போடுவதை மறுக்காமல் விட்டு அவங்க உண்மையாக்கிட்டு போயிடுவாங்க ஆகவே தான் நம்ம வந்து அதுக்கு விளக்கம் சொல்கிறோம் மறுப்பு சொல்கிறோம் ரெண்டாவது பாருங்க கடவுள் வாழ்த்து பாடினவர் அமைச்சர் கூட அந்த மாதிரி தான் சொல்கிறாரு நான் அவருக்கு அதுதான் பதில் பதிவு ஒன்று போட்டேன் அந்த பத்து பாடல்களை இன்றைக்கி வாய்ச்சி பார்த்திங்கன்னா கடவுள் என்கிற சொல்லே இருக்காது இந்த தலைப்புகளெல்லாம் பின்னாடி வந்தது அதில் நீங்கள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வாலறிவன் போன்ற பல சொற்கள் ஒவ்வொன்லையும் ஒவ்வொரு சொற்கள் கூட என்னுடைய தமிழரின் தத்துவ மரபுல நான் அதை பற்றி விரிவாக ஆய்வு பண்ணியிருக்கேன் இந்த பத்து சொற்கள் என்னுடைய கணிப்பில் ஏற்கக்கூடும் ஏற்காம போகக்கூடும் சமணர்களுடைய அருகப்பெருமானை பற்றி சொல்லுகிற வார்த்தைகள் காரணம் இந்த வார்த்தைகள் எல்லாம் அப்படியே சிலப்பதிகாரத்தில் வருது அதையும் நான் அப்படியே மேற்கோள் காமிச்சிருக்கேன் எதாவது எங்கே வருது என்றால் சமணனுடைய அருகரை பற்றி குறிப்பிடும்போது தான் அது வருகிறது முதல் விஷயம் அது சமண நூலாக இருக்கக்கூடும் இருக்கிறது என்பது என்னுடைய கணிப்பு ஆனா பல அறிஞர் பெருமக்களும் மக்களும் இருக்கக்கூடும் அந்த வகையில தான் இந்த உள்வினை எல்லாம் வருது தவம் இதெல்லாம் சமணம் பௌத்தத்துக்கும் உதியது என்பதை நண்பர் ஏற்றுக்கொள்ள வார்த்தைலாம் இந்த வர்றேங்க இல்ல

என்ன சொ எந்த இடத்துல வருது ஐந்த வித்தான் என்று ஆரம்பிக்கிற இடத்துல அந்த இந்திரன் என்ன பத்தி வருது எப்படி சொல்றாரு பாருங்க இங்க நீங்க வந்து வேத மதமானது இந்திரனை எல்லாம் மிகப்பெரிய கடவுளா இருக்கு அவர் சர்வசாதாரணமாக சாதாரணமா ஓமை பொருளாக்கிட்டாரு ஐம்புலன்களை அடக்கி வெட்டி கொள்ளணும் அது எப்படி தெரியுமா இந்திரன் வந்து மதயானையை வெற்றி கொண்டதாக சொல்றாங்களே ஆனால் உண்மையிலே ஏ வெற்றி எது தெரியுமா இந்த ஐந்தவித்தான் மயும் புலன்களை அடக்குவது தான் உண்மையான வெற்றி என்கிற இடத்துல அப்படி போடுறாரு இது வந்து வழிபாட்டு முறைமொழியாக இருக்குது இந்த இடம் தான் என் கடவுள் நகர்றாரு அடியந்தான் என்ன வருது விஷ்ணுவை பற்றி எங்கே தெரியுமா இன்னும் அற்புதமான இடம் ஆனானப்பட்ட விஷ்ணுவே வெறும் ஓமை பொருளாக்கிட்டாரு என்னடா அடியந்தான்னா அடிய பூமியை பெற்றார் விஷ்ணு தேவையே இல்லைப்பா நல்ல முயற்சி இருந்தால் போதும் ஒரு மன்னவனுக்கு இந்த பூமியையே வெல்லலாம்னு போட்டிருக்கார் ஆக வாமன் அவதாரமாக வந்து மாபலி சக்கரவர்த்தியை இந்த வார்த்தையை நான் சொல்ல வேண்டியிருக்கு வேறு வில என்னுடைய கணிப்பு ஒரு ஏமாற்றி அந்த பூமியை அவர் பெற்றார் ஆனால் அதெல்லாம் அந்த வர வேண்டிய இல்லை அப்படி அளக்க முயற்சி மட்டும் இருந்தால் போகவே அந்த மாதிரி பொருளை தான் அது வந்திருக்குது இதெல்லாம் வச்சுதான் நான் சொல்ல வர்றேன் நிச்சயமாக அன்றைக்கு வேத மதம் என்பது இருந்தது இன்னொரு வார்த்தை அதுக்கு பேர் பிராமணிய மதம் அந்த மதங்களுக்கும் சமண மதத்துக்கும் சம்பந்தம் இல்லை உண்மையிலே சம்மணம் வந்து இதெல்லாம் எதிர்த்து வந்தது நான் படித்து பார்க்கும்போது எனக்கு என்னப்படுது என்றால் வள்ளுவத்தில் இருக்கக்கூடிய வேத மத எதிர்ப்பு உதாரணமா பாருங்கள் பல குரல்கள்லாம் சொல்கிறாங்கல்ல என்ன சொல்கிறாரு வேள்வியை எதிர்க்கிறாரு ஆயிரம் வேள்வி செய்யாத அதை விட ஒரு உயிரை காப்பாற்றுற வித்தியா அதுதான் பெருசு அப்படின்னு சொல்கிறாரு இதற்கும் அன்றைய வேத மதத்துக்கும் அன்றைய பிராமணிய மதத்துக்கும் என்ன சம்பந்தம் ஆகவே அதனால தான் சொல்ல வர்றேன் வேத மதத்தை எதிர்த்து கிளம்பியவர் வள்ளுவர் அதே போல வேத மதத்தில் தான் அவர்னு ஆசிரமம் இது இதையும் அவங்களுடைய செயலாளர் இன்னொரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு அது வந்து பகவத்கீதையின் சாரந்தான் சதுவர்ணயம் மயா சிஸ்டம் என்பதும் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்பதும் ஒன்று தாங்கிறார் ஏங்க பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்பதுல தெளிவாக இருக்கிறது பிறப்பின் அடிப்படையில் பேதம் அப்படித்தான் சொல்றாங்க இருங்க இதுல என்ன வருது அதான் வருது இருங்க நீங்க விளக்கம் சொல்லுங்க நானே அதான் சொல்லித்தான் வர்றேன் ஆனா சதுர்வர்ணயம் என்பதுல நான்கு வகையாக பிராமண சத்திரிய வைஷ்ய சூத்ர என்கிற பிரிவினை வந்துருது வந்த பிறகு அங்க அவர் ஒரு தொழிலின் அடிப்படையில் வேணா வேற்றுமை இருக்கலாம்னு சொல்றாரு இங்கே குணத்தின் அடிப்படையில் இருக்கலாம்னு சொல்றாரு இந்த இடத்துல என்பதை ஏற்றுக்கொள்கிறேன் பெண்களும் வைசியர்களும் பாவயோனியோ பாவயோனியில் பிறந்தவர்கள் என சொல்லி இருக்கிறாரே அங்கே பிறப்பின் அடிப்படையில் பேதம் சவால் விடுறேன் எங்களுடைய வள்ளுவரில் இப்படி பிறப்பின் அடிப்படையில் பேதம் என்று ஏதேனும் ஒரு குரலை காண்பிக்க முடியுமா இதை எப்படி நீங்கள் இந்து சனாதன தர்மம் என சொல்லலாம் அமைச்சர்களுக்கு ஒரே ஒரு கேள்வி உங்களுடைய கட்சி வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நான் என்ன கேட்க விரும்புகிறேன்னா பாஜகவுடைய தேசிய செயலாளர் என்ன சொல்றாருன்னா திருக்குறளில் இருப்பது இந்து சனாதன தர்மம் சனாதன தர்மம் என்பதற்குள் வர்ணாசிரமம் உள்ளிட்டது அடக்கம் ஆணாதிக்கம் உள்ளிட்டது அடக்கம் இதையெல்லாம் எதிர்த்து போர்பரணி பாடியவர் அண்ணா அவர்கள்

பெண்களும் வைசியர்களும் சூத்திரர்களும் பாவயோனியில் பிறந்தவர்கள் என்று சொல்லி இருக்கேன் அண்ணாவும் கடுமையாக விமர்சித்திருக்கிறார்கள் இந்த சனாதன தர்மம் வள்ளுவத்துக்குள்ளே இருக்கிறது என்கிறார் வள்ளுவத்திலே இருக்கக்கூடிய பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் மட்டுமல்ல வருணாசிரமத்தையும் வேள்வி முறையும் வள்ளுவர் எதிர்த்து இருக்கிறார் அவரை கொண்டு போய் பகவத்கீதையோடு வருணாசிரமத்தோடு அப்படியே சமமாக பார்க்கிறார் பாஜகவின் தேசிய செயலாளர் இதையும் நீங்கள் ஏற்கிறீர்களா அண்ணா திமுகவின் அமைச்சர் அருவன் சார் அருண் சார் இங்க பாருங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இங்க பாருங்க தமிழ் பண்பாடு தமிழ் தமிழர் பெருமை எல்லாமே வந்து உயர்ந்தது உங்க கூட்டணியில் இருக்கிற திமுக விட தமிழுக்கும் தமிழர்களுக்கும் எல்லாம் நல்லது செஞ்சது அதிமுக தான் நீங்களும் வந்து நல்லா இருக்கிறப்ப தான் இருந்தீங்க

ஆகவே அவங்க இன்னும் ஒரு தெளிவுக்கு வரல முடிவுக்கு வரல என்பதை நான் பதிவு செய்யறேன் என்ன வேதனையாக இருக்கின்றால் அன்போடு அவங்களை கேட்டுக்கொள்வேன் உங்களுடைய கட்சி அண்ணா தீ இல்ல முடிச்சுதான் அண்ணாவுடைய கொண்டாட கொண்டாட நிறைய பேர் சொந்தம் கொண்டாட இல்ல இல்ல இது அவருடைய புகழ் எல்லா இடத்துக்கும் சொந்தம் சொந்தம் கொண்டாடுவதல்ல அதனுடைய உயிரை கொள்வது அதனுடைய உயிர் என்பது சனாதன எதிர்ப்பு சனாதன எதிர்ப்பை போய் சனாதன தர்மம்னு சொன்னீங்கன்னா முழுக்க முழுக்க அது வந்து வரலாற்று திரிவாக போய்விடும் அதை தயவு செய்து அமைச்சரவர்களும் அதிமுக தலைமையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்வேன் ரெண்டாவது பாயிண்ட்டு நம்முடைய கோலாகல சீனிவாஸ் சொன்னது ஏன் நாய்னா தானே வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுகளில் அதை யாரும் வெட்டினதுன்னு அதற்கு முன்பே ஆயிரத்தி எண்ணூத்தி சொச்சத்திலேயே சமண துறவியாக அவருடைய படம் போட்டு அதற்கு மேல சமண துறவிக்கு மேல எப்போ முக்கூட இருக்கும் அந்த குடை அது ஒளிவட்டம் போடப்பட்ட தங்க நாணயம் என்பது இருக்குது அப்படி இருந்தவரை நாயனார் என்று மாத்தினது நடுவில் வந்தவங்க அதற்கு பிறகுதான் அரசு இந்த நிலைப்பாட்டை எடுக்குது அவர் தயவு செய்து நீங்க அப்புறம் பேசுங்க நீங்க பேசும்போதுல தொடர்ச்சியா தான் இதையும் பார்க்கணுமா இல்ல தொடர்ச்சியா இல்ல அது நடந்துட்டு இங்க உள்ள ஆபத்து வந்து என்னன்னா நண்பர் சரியா குறிப்பிட்டது போல பாஜக இதை அரசியல் படுத்துது அவங்களுடைய அரசியலுக்கு அவங்களுடைய இந்துத்துவா மத அரசியலுக்கு இதை பயன்படுத்த பாக்குது நான் என்ன கேட்கறேன் நீங்க வந்து என்றைக்கும் திருக்குறளை போவ பாராட்டுனீங்க நீங்க மீண்டும் மீண்டும் வந்து தேவாரம் திவ்ய பிரபந்தத்தை தான் நீங்க போனாங்க நான் முடிச்சிடறேங்க இருங்க நீங்க புகழ்ந்தெயல உதாரணம் சொல்றேன் இதே ஆண்டால் தீக்குறளை சென்று ஓதோம் என்று பாடியிருக்கா இதுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டதற்கு காஞ்சி சங்கராச்சாரியார் சொல்லியிருக்கார் ஆம் திருக்குறளை நாங்கள் ஓதமாட்டோம் என்பதுதான் அதற்கு விளக்கம் என சொல்லி இருக்காரு நீங்க நீ தயவு செய்து வரலாறு மறைச்சிடாதீங்க திருக்குறளை அமுக்கி தேவாரம் திவ்ய பிரபந்தத்தை கொண்டு போனதுதான் இவர்களுடைய முன்னோர்கள் திருக்குறள் மேற்கோள் காட்டுறாங்க அதெல்லாம் இப்ப

நீங்க வந்து உங்களுக்கு ஆள் இல்ல உங்களுக்கு சமூக சீர்திருத்தவாதி கிடையாது உங்களுக்கு வண்ணாசிரம எதிர்ப்பு சிந்தனையாளர் கிடையாது ஆகவே வேறு வழி இல்லாமல் இன்றைக்கு திருவள்ளுவரையும் திருட பார்க்கிறீர்கள் அவருக்கு கட்டாயம் மதமாற்றம் செய்கிறீர்கள் என்பது என்னுடைய கருத்து